ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ. அண்ட் ஐ மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஸோ வந்து போன வீடியோவில் வந்து யா மாடியூல் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் மேத்துன்றிருக்க ஒரு இன்பில்ட் மாடியூல் பற்றி சொன்னேன் பைத்தானில். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ணி. ஸோ அதை எப்படின்ற போகும், அதை ஹவு டு கிரியேட் அண்ட் மாடியூல், ஹவு டு யூஸ் இட் இன் அதர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணும்போது லொக்கேஷன் கொஞ்சம் தெளிவாகவே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பைத்தான் ஸ்கிரிப்ட்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேஷன்ஸ், கேன் CULATIONS, கேல்குலேஷன்ஸ் டாட் பிஒய் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட நேம். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஆட், அதான் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா A,B அப்படின்னு ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஏவியும் பியும் ஆட் பண்ணி சொல்ல போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து சப் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் என்ன பண்ணோன்னா, ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு பேராமீட்டர் வந்து கேட்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, A-Bயோட வேல்யூ கொடுக்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, யா மல்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிளேஷனுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் கேட்கும். ஸோ அந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ்க்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, A×B வேல்யூ நமக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு வந்து அதாவது டிவிஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் ரெண்டு பேராமீட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, A/B வந்து ப்ரிண்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனுக்கு இது க்ரியேட் பண்ணுறேன், A,B அப்படி ரெண்டு பேராமீட்டர். அண்ட் இது என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் A/B பண்ணி ஆன்சர் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலான்னு கேட்டால், ஸோ மோஸ்ட்லி முடிஞ்சளவு எக்ஸ்போனேஷன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். EXPO அப்படின்னு சொல்லி எக்ஸ்போனேஷன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது A,B அப்படி இதுக்கும் ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, A×B வேல்யூ உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ப்ரிண்ட்ன்றது கீவேர்ட், பட் ஃபங்க்ஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ராக்கெட்டில் இருந்தாலே அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், Python 3 நீங்கள் யூஸ் பண்ணுறதீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது வந்து Python 3.7, 3.8, 0.5 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ரிண்ட்டுன்னு ஓவர் ரைட்டிங் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஷோ அப்படின்னு சொல்லி நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஏன்ற ஒரு பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிண்ட் ஏ. ஸோ ஏ நான் என்ன தரணும் அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நானே ஒரு ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ப்ரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் ஷோன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்று ஷோன்ற நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குருவி சவுண்டில் கேட்குறேன். ஸோ காலையிலே வைக்கிறேன், காலையில் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் குருவி சவுண்டு, கோழி சவுண்டு, ஸோ அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க மோஸ்ட்லி. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண மாடியூல். இது என்னோட மாடியூல் கால்குலேஷன் சொல்லி நான் இப்போ ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அந்த மாடியூலில் என்னென்னலாம் பண்ணணும்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனன்ஷன் அண்ட் ஷோ, அதாவது ப்ரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முதல்கொண்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, சேவ் பண்ணிவிடுவோம். சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதை எங்கே சேவ் பண்ணுறேன்னா, நான் எங்கே ஃபஸ்ட்டு calculations.py அப்படின்ற மாடியூலை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ மாடியூல் ஒன்றும் அதே தான் நான் திருப்பி மாடியூல்னு சொல்கிறேன். ஸோ எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதே இடத்துல தான் இதையும் நான் சேவ் பண்ணுறேன். இதை வந்து cal.py அப்படி நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம க்ரியேட் பண்ண மாடியூல், அதாவது நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த மாடியூலையும் இதுக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாடியூலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கின்ற பட்சத்தில்.
நான் இந்த இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இம்போர்ட் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு இங்கே ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். ஸோ அந்த நேமில் இங்கே கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ டாட் பிஒய் அப்படின்னா நீங்கள் வைக்கணும்னு அவசியமே கிடையாது கைஸ். அண்ட் ஓகே, ஸோ கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேல்குலேஷன்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணி, ஸோ ஓகே நம்ம போப்போம் அப்படியே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதனால் கேல்குலேஷன்ஸ் டாட், ஸோ இந்த மாடியூல்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷனை தான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டாட் வச்சு ஆட் அப்படின்னு க்ரியேட் பண்ணி, ஸோ இது ரெண்டு பேராமீட்டர் நாங்கள் இப்போ வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். 5,0 ஜீரோ வேணா 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அதோட வேலை. ஸோ ரன் பண்ணி பார்க்கும் யா 10 அப்படின்னு கரெக்டாக ப்ரிண்ட் ஆகுது. அண்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒன் செகண்ட், ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 5 என்ன தெரியாது, தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நான் 15 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட் 10 ஆட் பண்ணி வந்தால் 10 சப்ட்ராக்ஷன் வந்து -10 வருது. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனன்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ EXPன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கேல்குலேஷன் ஹஸ் நோ ஆட்ரிபியூட். ஸோ வந்து அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி, ஸோ EXPO சாரி கைஸ், ஓகே EXPO அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா 3125 வருது. ஸோ 5 போட்டோன்னா எக்ஸ்போனேஷன் எடுத்தோன்னா 3125 தான் வரும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி கேல்குலேஷன்ஸ் நம்ம டைப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இம்போர்ட் கேல்குலேஷன்ஸ் ஆஸ் CS அப்படின்னு ஒன்றுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒன்றும் எங்கெங்கெல்லாம் நம்ம கேல்குலேஷன்ஸ்னு யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து CS அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் கேல்குலேஷன்ஸுன்றதை வந்து நான் CSன்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இம்போர்ட் கேல்குலேஷன் ஆஸ் CS. ஸோ இதில் உங்களுக்கு அப்படியே படிக்கிற மாதிரியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா CS டாட் டிவிஷன், ஓகே நம்ம ஷோ யூஸ் பண்ணுவோம் கைஸ். சிஎஸ் டாட் ஷோ, என்ன ஷோ பண்ணணும்னு சொல்கிறேன்னா ஹாய் கைஸ் லவ் யூ ஆல். ஸோ அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 10 அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸ்போனேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஹாய் கைஸ் லவ் யூ ஆல் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரீடிஃபைன்டு ப்ரீடிஃபைன்டு இல்லை, ஸோ ஒரு கஸ்டமைஸ்டு மாடியூலில் நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே இம்போர்ட் பண்ணி நீங்களே ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாங்க. ஸோ வந்து இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே உங்களுக்கான ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. அண்ட் ஆல் தான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் லவ் யூ கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மாடியூல்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமை இன்னொரு ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து அந்த ப்ரோக்ராம் மாடியூல்ஸ்னு சொல்லிக்கணும். ஸோ வேறு ஒன்று கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் லவ் யூ கைஸ்.